இன்றைய நிகழ்வில் விடுதலை போராட்ட வீரர் பந்து சிங் ஸ்ரீநத் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1857 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே 12 நாள் தியாகியாக மரித்தார். பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த முதல் இந்திய விடுதலைப் போரில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர் பகுதியில் இவர் பங்கேற்றார். துமாரி ரியாசத் என்று முன்பு அழைக்கப்பட்ட தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இடத்தில் பந்து சிங் 1833 ஆண்டு மே 1 நாள் பிறந்தார். பிரிட்டிஷாருக்கு எதிராக கொரில்லா போர் முறையில் இவர் போர் புரிந்தார். அங்கே ஒரு பழமொழி வழங்குவது உண்டு, பந்து சிங் எதிரிகளின் தலைகளை கொண்டு வந்து தார்குலா தேவிக்கு படைப்பார் என்பதே அந்த பழமொழியாகும். பிரிட்டிஷாரால் அவர் கைது செய்யப்பட்டு கோரக்பூர் அலிநகர் பகுதியில் பொதுமக்கள் முன்னிலையில் 1857 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் தூக்கிலிடப்பட்டார். பந்து சிங்கை தூக்கிலிட்ட போது 7 முறை அந்த கயிறு அறுந்து விழுந்தது. 8வது முறைதான், அதுவும் பந்து சிங் தார்குலா தேவியை வேண்டிக் கொண்டதால் கயிறு அறுபடாமல் அவரை தூக்கிலிட முடிந்தது என்கிறார்கள். தியாகி பந்து சிங் அவர்களது நினைவை கௌரவிக்கும் வகையில் ஒரு நினைவு மண்டபம் தார்குலா தேவி கோவிலுக்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவிலில் மக்கள் கூடி மண்ணின் தைரியமிகு மகனான பந்து சிங் அவர்களை நினைவு கூர்வர். இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் பந்து சிங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக அஜ்மீர் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1857 ஆண்டு நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் அஜ்மீர் பங்கேற்றார். பம்பாய் மாகாணத்தில் பல இடங்களில் சுதந்திர தீவிரவாதிகள் குழுவோடு இணைந்து இவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து போர் புரிந்தார். இம்மாதிரியான ஒரு தாக்குதலில் பிரிட்டிஷாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார். விசாரணை செய்யப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. 10 சிறைவாசத்திற்குள்ளான அஜ்மீர் அந்தமான் தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார். சிறையில் இருந்த காலத்திலேயே 1859 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் இவர் காலமானார். மண்ணின் வீரமிகு மனிதருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நம் நிகழ்வில் அடுத்ததாக தேசியவாதி பந்தா சிங் என்று அழைக்கப்பட்ட பல்வந்த் சிங் அவர்களையும் இன்று நினைவு கூர்வோம். 1915 ஆண்டு ஆகஸ்ட் 12 நாள் இவர் தூக்கிலிடப்பட்டார். பஞ்சாபின் ஜலந்தர் பகுதியில் சங்வாலில் வாழ்ந்தவர் சிங் காதர் கட்சியின் பிரிட்டிஷாருக்கு எதிரான நடவடிக்கையில் இவர் பங்கேற்றார். அவர் 1914 ஆண்டு புரட்சிவாதிகளின் குழுவொன்றையும் அமைத்தார். ஜலந்தரில் 2 இடங்களில் 1914 ஆண்டு டிசம்பர் மாதமும் 1915 ஆண்டு ஜனவரி மாதமும் நடைபெற்ற பறிமுதல் நிகழ்வில் இவர் இந்த குழுவுடன் ஈடுபட்டார். காவல்துறையால் இவரது வீடு சோதனையிடப்பட்ட போது ஏராளமான புரட்சிகர இலக்கியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்கிறார்கள். பஞ்சாபின் நங்கல் காலன், அமிர்த்சர் ஆகிய பகுதிகளில் இருந்த இராணுவ முகாமை தாக்கும் நடவடிக்கையை தலைமை தாங்கி பல்வந்த் சிங் அவர்கள் நடத்தினார். 1915 ஆண்டு ஜூலை மாதம் இவர் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் 12 நாள் இவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த தீரம் மிகுந்த தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக சுதந்திர போராளி பால்பீம் கட்டாவ்கர் அவர்களையும் நினைவு கூர்வோம். மகாராஷ்டிராவில் சதாரா மாவட்டத்தில் பூசேசவாலி கிராமத்தில் 1900 ஆண்டில் ஆகஸ்ட் 12 பிறந்தவர் இவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பிரபலமான காந்திய முழக்கமான செய் அல்லது செத்து மடி என்கிற முழக்கம் இவரை மிகவும் கவர்ந்தெழுத்தது. அதனால் இவர் சதாரா மாவட்டத்தில் கட்டாவ் தாலுக்காவில் சுதந்திரப் போரில் இணைந்தார். 1942 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 நாள் பரசுராம் கார்கே தலைமையில் நிகழ்ந்த 2000 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட மறியலில் இவர் பங்கேற்றார். தேசிய பாடல்களை பாடிக்கொண்டும் தேசிய முழக்கங்களை முழங்கிக் கொண்டும் வடுங்கஞ்சேரி கட்டத்தில் காங்கிரசின் மூவர்ணக் கொடியை ஏற்றுவதற்காக அந்த பேரணி சென்றது. காவல்துறை அதிகாரிகளால் பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டது. கலைந்து செல்லும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் பேரணியினர் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடும் நிகழ்த்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டினால் 9 பேர் காலமாகினர். அவர்களுள் பால்பீம் கட்டாவ்கரும் ஒருவர். தைரியம் மிகுந்த இந்த தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். சுதந்திர பயணத்தில் அடுத்ததாக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்து போரிட்ட மாணவ விடுதலை வீரர் லால் பட்டம்தர் சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம். அந்த மாணவ சுதந்திர போராட்ட வீரர் மத்திய பிரதேசத்தின் ரேவா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவராக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்த சமயத்தில் இவர் ஒரு பேரணியை அலகாபாதில் 1942 ஆகஸ்ட் 12 தலைமை தாங்கி நடத்தினார். அன்று பிரிட்டிஷ் காவல்துறையால் போராட்டம் செய்த மாணவர்கள் சுடப்பட்டனர். காவல்துறையின் எந்த பாகுபாடுமற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டால் சம்பவ இடத்திலேயே லால் பட்டம்தர் சிங்
தன் இன்னுயிரை இழந்தார். அப்போது அவருக்கு வயது 21. இந்த இளம் வீரம் மிகுந்த தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.